ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட்டாக இருக்க ஒரு பில்டிங்கை தான் பார்க்கறதுக்கு போகிறோம். ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். அது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா துபாயில். அது பேர் புர்ஜ் கலிஃபா அப்படின்றது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதை பார்க்கறது தான் நம்ம போயிட்டுருக்கோம். வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோடய வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அதை பார்க்கறதுக்கு தான் போகிறோம். அது ரொம்ப நாள் ஆசை. ஸோ போயிட்டு கிட்ட போயிட்டு பார்க்கணும்னு சொல்லிவிட்டு. பட் அதுக்கு உள்ளே போயிட்டு பார்க்க முடியாது, ஏன்னா இப்போ நைட் டைமு. அது இல்லாமல் டிக்கெட் ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதால போயிட்டு அதுக்கு பக்கத்தில் நின்றுட்டு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிளம்பிட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நைட்டில் பார்க்குறது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நைட்டில் வந்திருக்கோம் நாங்கள். அது இங்கேருந்து பார்க்கக்குள்ளே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பக்கத்துக்கு அழகாக இருக்குது, ஃபுல்லாக லைட் எல்லாமே போட்டு அப்படியே அது ஒரு பில்டிங் மாதிரி தெரியல, அப்படியே ஜொலிக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கிட்ட போயிட்டு பார்க்கலாம், வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க, சூப்பராக இருக்க போகுது. நம்ம பார்த்திங்கன்னா வந்து கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு, அதாவது அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மால் இருக்குது, துபாய் மால்னு சொல்லுவாங்க. அந்த மாலுக்குள்ளே போயிட்டு தான் அதுக்குள்ளே போக முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் லிஃப்ட்டுக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா துபாய் மாலு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க லிஃப்ட்டுக்காக. இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைனலாக பார்த்திங்கன்னா புரிச்சுக்கலை இப்போ கீழே வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வியூ பாயிண்ட்டு. எல்லாமே நல்லா சூப்பராக தெரியும். அது இல்லாமல் எவ்வளோ கூட்டம் பாருங்கள், சரியான கூட்டம். சாட்டர்டே நைட்டுன்றதால சொல்லவே வேணாம், அவ்வளோ கூட்டம். இதுதான் பார்த்திங்கன்னா புர்ஜ் கலிஃபா. நாமளும் ஒரு வழியாக வந்து பார்த்தாச்சு, பட் என்ன மேலே போய் பார்க்க முடியல. ஸோ அதுவும் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக போய் பார்த்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு லைட்டிங் ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க, அதுக்காக தான் இவ்வளோ கூட்டமும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதாவது ஈவினிங் 6:00 நைட்டு 11:00 வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்ரி ஹாஃப் அன் அவருக்கு ஒரு டைம் வந்து அது வந்து போடுவாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம். அது இல்லாமல் இந்த பில்டிங்கை பார்க்கறது எப்பயுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், அது சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. சரியான கூட்டம். நாங்களும் அப்படியே முட்டி மோதி தான் வந்திருக்கோம். இதை சுற்றி இருக்க பில்டிங் எல்லாமே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்டு தான், அதாவது இருட்டு அப்படின்றதே தெரியல, பகல் மாதிரியே இருக்குது. அவ்வளோ சூப்பராக லைட் போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த லைட்டிங் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிறந்தாலைகளை கொண்டாடுறாங்களா? Thank you.
கிட்டே கேப்சர் பண்ணுது. انت من تنسان اكثر قلبي مو من قلبك اصغر مثل ما تشعر تاكد اني اشعر فيني وانك فيك مني غصب عنك غصب عني انت جانا واللي جا اسمه مقدر انت من تنسان اكثر قلبي مو من قلبك اصغر ومثل ما تشعر تاكد Thank you.
I feel you.